இந்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கு தயாரா இருங்க. ஒருத்தர் செலக்ட் பண்ணி நீ எவிக் பண்ணலாம். பாலா, வனிதா கா. நேஹனா, நேஹனா. What do you think பாலா? You think you can do anything in this house? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் அல்டிமேட்டில் இன்றைக்கி 18வது நாள் இதயம் முரளி கலைக்கல்லூரி அப்படிங்கிற காலேஜ் டாஸ்க் நடந்துட்டுருக்கு. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற டெலிஃபோன் பூத்தில் ஃபோன் பில் அடிக்குது. பாலாஜி முருகதாஸ் ஓடி போயிட்டு எடுக்கிறாரு. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிலர் போட்டியில் பங்கெடுத்துக்க வந்த மாதிரி தெரியல. ரெடியாக இருங்க, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் கிட்டேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. வனிதா, தாடி பாலாஜி, ஜூலி, அபிராமி இவங்கெல்லாம் செம்ம ஷாக்கிங்கில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. உங்களுக்குள்ளேயே கூடி பேசி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பாலாஜி முருகதாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பாலாஜி முருகதாஸ்க்கு டெலிஃபோன் பூத்தில் வந்த செய்தி இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொருத்தராக வந்து யாரை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வனிதா பாலாவை சொல்லிட்டு இருக்காங்க, தனக்கு வெளியே சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜூலி வனிதாவோட பேரை சொல்றாங்க, அவங்க தான் எலிமினேட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அனிதா, சுருதி ரெண்டு பேரும் ஸ்னேகன் தான் எலிமினேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் குறை சொல்லிடுவோம் அப்படின்னு முன்னாடியே யூகிச்சு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது அப்படின்னு அனிதா ஸ்னேகனை எலிமினேட் பண்ணுறதுக்கான காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பாலாஜி முருகதாஸ் என்ன ஒரு குண்டை போடுறாருன்னா, இது நான் கொடுத்த டாஸ்க் தான், பிக்பாஸ் கொடுத்த டாஸ்க் இல்லை அப்படின்னு சொல்ல வனிதாவுக்கு செம்ம கோபம் வந்துடுச்சு. பாலாஜி முருகதாஸ் கொடுத்த டாஸ்க்கால் எல்லாருடைய முகத்திரையும் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பாலாவை கண்டபடி வனிதா திட்டிகிட்டு இருக்காங்க. பிக்பாஸே ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா இத்தனை நாட்கள் எங்கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி குறிவைக்கப்பட்ட போட்டியாளர்கள்கிட்ட கண்டிப்பாக வந்துடும். இனிமே எப்படி கேம் விளையாட போகிறாங்க, தங்களோட நாமினேஷனுக்கு என்ன சொல்லி சாரி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்பயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். அதே நேரம் பாலா சொன்னது பொய்யா அல்லது உண்மையா, பிக்பாஸ் டெலிஃபோன் பூத்தில் வந்த உண்மையான செய்தி என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.